கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையால் திருப்தியாக்குகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தில் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் இந்த காலை நேரத்தில் உடைய கிருபைக்கு காத்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். என் தேவனுடைய நாமம் உங்களிலே மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. சொல்லுங்க. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, ஆமே பெரியது, உங்க தயவு பெரியது. நிலை இல்லாத உலகத்திலே அலையேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. நிலை இல்லாத உலகத்திலே ஆமே அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி பேச்சு நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி பேசி மறவணந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. என்னை நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நன்றி சொல்லும் சொல்லி குறிக்கிறேன். வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, எல்லா சொல்லுகளை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு. உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, நினைத்தது தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. இதுவரை நீர் செய்த எல்லா நன்மைக்காக நன்றி. இனிமேல் நீர் செய்ய போக நன்றிக்காய் நன்றி சொல்கிறோம். உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சங்கீதம் 135 அதிகாரம். அல்லேலூயா. கர்த்தரின் நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் கூடியக்காரரே துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே, கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். அவர் பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து மேகங்களை எழுப்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டகசாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். அவர் எகிப்திலே மனுஷருடைய தலைப்பிள்ளைகளையும் மிருகத்தின் தலையீற்றுகளையும் அடித்தார். எகிப்து தேசமே உன் நடுவில் பார்வையின் மேலும் அவருடைய எல்லா ஊழியக்காரர் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார். அவர் அநேகம் ஜாதிகளை அடித்து பலத்த ராஜாக்களை கொன்று எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் கானானின் சகல ராஜ்யங்களையும் அழித்து
அவர்கள் தேசத்தை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுத்தார் கர்த்தாவே உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது கர்த்தாவே உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார் அஞ்ஞானியுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமா இருக்கிறது அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது அவைகளுக்கு கண்களிருந்தும் காணாது அவைகளுக்கு காதிருந்தும் கேளாது அவைகளுக்கு வாயிருந்தும் சுவாசம் இல்லை அவைகளை பண்ணுவர்களும் அவைகளை நம்புறவர்கள் யாவரும் அவைகளை போலவே இருக்கிறார்கள் இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் லேவி குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் சேர்ந்து வாசிப்போம் எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சியோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க உண்மையான சந்தோஷமா அல்லேலூயா முதல் மூன்று வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் அல்லேலூயா கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள் கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள் கர்த்தர் நல்லவர் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் அது இன்பமானது ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமா வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் ஆமென் ஏனென்றால் இந்த உலகத்தில் நிறைய நாமங்கள் இருக்குது ஆனால் நீங்கள் எந்த நாமத்தை நோக்கி கூப்பிடுறீங்க இங்கே எந்த நாமத்து மேலே விசுவாசம் வச்சுருக்கிறீங்க எந்த நாமத்து மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறீங்க எந்த நாமத்தை நீங்கள் உடையவர்களாக இருக்கிறீங்க ஆமென் அல்லேலூயா ஆண்டவருடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் ஆகவே தான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமை செலுத்தி கொண்டிருக்கிறோம் அல்லேலூயா வேதம் சொல்லுது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பலவும் நான் கேட்டு அதை பாவத்தை மன்னித்து அவருடைய தேசத்துக்கே சேமத்தை தருவேன் அல்லேலூயா 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 ஆகவே இந்த தத்துவத்தை அறிந்து கொண்டிருக்கிற கர்த்தரின் பிள்ளைகளாகிய நமக்கு அவருடைய நாமம் உயர்ந்தது எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அந்த நாம சாதாரணமான நாமமாக அந்த இயேசுக்கு கிடைக்கிற ஆமென் அல்லேலூயா ஆமா அவர் பட்ட பாடு தன்னைத்தானே கீழ்ப்படுத்தி அடிமையின் ரூபம் எடுத்து ரொம்ப ரொம்ப தாழ்மையா வந்து அந்த சுதந்திரத்தை அந்த நாமத்தை அவர் பிடித்து கொண்டார் அல்லேலூயா அல்லேலூயா ஏன்னா அந்த நாமத்துக்கு எல்லா நாமமும் முடங்கும் தாழ பணியும் அந்த நாமத்துக்கு எல்லா பிசாசுகளும் நடுங்கும் அந்த நாமத்துக்கு ஒருவர் எதிர் நிற்க முடியாது அந்த நாமம் எல்லா நாமத்தை விட உயர்ந்தா நாமம் அல்லேலூயா 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 அந்த நாமத்தை உச்சரித்து உச்சரித்து இந்த உலகத்தில் அநேக காரியத்திலே நம்ம வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவருடைய ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற எவ்வளவு மகிமைன்னு பாருங்க ஆண்டவருடைய நாமத்துக்கு நாம் மகிமையா இருக்கணுமால் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்கணும் ஆமென் துதித்து கொண்டே இருக்கணும் இரவும் பகலும் கர்த்தரை ஊழியக்காரரே நீங்கள் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கணும் அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கணும் ஆமென் அந்த நீங்க அவருடைய நாமத்தை உச்சரிக்க 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 நமக்கு இன்பமா இருக்கும் சமாதானமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஏனென்றால் அந்த நாமத்துக்கு அவ்வளவு பெரிய வல்லம் இருக்குது ரைசலா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படி நாமத்தை நமக்கே போட்டிருக்கிறாரா ஆமென் ஹல்லேலூயா ஆமா நமக்கு நம்முடைய 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 நமக்கு தெரியல ஆனா ஆவிக்குரிய பிரகாரமாக ஆண்டவருடைய நாமத்தை நமக்கு ஆண்டவர் போட்டிருக்கிறார் அதனால தான் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் ஆமென் ஹல்லேலூயா ஆகவே ஆண்டவருடைய நாமத்துக்கு பெரிய வல்லம் இருக்குது ஆண்டு நாமத்தினாலதான் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது ஹல்லேலூயா ஆகவே இந்த உலகத்திற்கு எல்லா நாமமும் அந்த நாமத்துக்கு நிகரல்ல ஆகவே அந்த நாமத்தை நாம் உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து நாம் ஸ்தோத்தரிக்க 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 நமக்கு சமாதான சந்தோஷம் ஆசீர்வாதம் அடுத்து நான்காவது வசனத்தை வாசி பார்க்கலாம் கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த உலகத்துல தேவனால பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் உண்டு ஹல்லேலூயா அது சொல்றாரு விசேஷமா ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு இவர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பயந்து அவர் சொன்ன பிரகாரமாக கீழ்ப்படிந்து கீழ்ப்படிந்து நடந்து வந்தார்கள் ஆமென் ஹல்லேலூயா
ஆபிரகாமுக்கு நல்ல ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். வானத்தின் நட்சத்திரத்தை பாரு, ஆமென், பூமியின் மணலை பாரு, எண்ணி பாரு. அதுபோல நான் உங்களுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. யாக்கோபுடைய வம்சத்துல இருந்து பாத்தீங்கன்னா 12 ட்ரைப்ஸ், அதாவது கோத்திர பிதாக்கள் வந்தாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அங்க பேரெல்லாம் வாசிக்கணுமா சொல்லணுமா? எத்தனை பேர் யாக்கோபுக்கு? 12 கோத்திர பிதாக்கள். அந்த 12 கோத்திர பிதாக்கள் தான் இன்னைக்கு உலகம் பூராவில் இருக்காங்க. ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நாமும் இந்த உலகம் எல்லாம் போய்கொண்டிருக்குது, எல்லா பக்கம் போய்கொண்டிருக்குது. ஆமே, அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் தமக்கென்று சிலரை பிரிச்சிட்டாரு. அதை யாக்கோபு தமக்காகவும் இஸ்ரவேல் தமக்கு சொந்தமா ஜனமாய் பிரித்துக்கிட்டார். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. நம்ம உலகத்துல பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் குடியிலும் வெறியிலும் வேசித்தனத்தில சுத்தி கொண்டது நம்மை தேவனாகிய கர்த்தர் அவருக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வி ஆர் சோசன் ஜெனரேஷன், அதாவது ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வர்க்கம். ஆமென், அல்லேலூயா. ஆகவே நம்முடைய நடவட பாவனை எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அந்த காலத்தில் ஆளுகை செஞ்ச ராஜாக்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதமான ஜனங்கள் சுத்தி கொண்டிருக்கிறார்களே, ஏதோ ஒரு ஜனங்கள் நம்மை காட்டிலும் பலவான்களாய் வந்து கொண்டிருக்கிறார்களே, வளர்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவங்களெல்லாம் நசுக்கி போடுறாங்க. ஆமே, எதிராளிகள். ஆகவே தேவனாகிய கர்த்தர் யாக்கோப்பை நன்றாக தெரிந்து கொண்டார். ஆமே, யாக்கோப்புடைய வம்சத்திலிருந்து 12 கோத்திர பிதாக்களை வெளியில் கொண்டு வரத்தக்கதாக அந்த 12 கோத்திர பிதாக்கள் மூலமாக உலகத்தில் பூமி தலை நிறைச்சிட்டாரு. ஆமே, அநேக வாக்கு தத்தங்கள். யாக்கோப்பு போய் இடத்துல வனாந்தரத்தில் தூங்கும் போது தலைமாட்டில் ஒரு கல் எடுத்து தலைமாட்டு வயலில் வைத்து கொண்டு அவன் நித்திரை பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் பிதாவாகிய தேவர் அங்கிருந்து ஒரு தரிசனத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, வல்லியே, ஹல்லேலூயா. ஓ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அல்லேலூயா. ஆமா, ஆனால் அதுக்கிடையில எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ எதிர்ப்புகள், பலவிதமான சோதனைகள், பலவிதமான வேதனைகள் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை விடாதபடி அந்த பார்வோன் அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டான். ஓ எகிப்தியர் இருக்கு, இங்கிருந்து இங்க போக கூடாது என்று பல விதமான சட்டத்தை போட்டு ஜனத்தை அவன் ஒன்றுக்கு உதவாதவர்களாய் மாற்றி விட்டான். ஆனால் கர்த்தர் ரொம்ப ஜனத்தை ரொம்ப பக்குவமாக கொண்டு வந்தார். ஆமென். அந்த ஜனத்தை யாக்கோபு அவங்க மூலமாக ஆசீர்வித்து மட்டுமல்ல, அவர்கள் மூலமாக பெரிய காரியத்தை உண்டாக்கினார். ஆமென், அல்லேலூயா. 5வது வசனம், கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் தமக்கு சித்தமான காரியத்தை வாக்கிய பண்றார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தம்முடைய சித்தத்தை இந்த பூமியில செய்யத்தக்கதாக இந்த கோத்திர பிதாக்கள் எல்லாம் அவருக்கு அடங்கி ஒடுங்கி நடந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதற்கு ஏற்ற பிராரமாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு எல்லாரும் நடந்து கொண்டு வந்தார்கள். ஆமென். அவர்கள் பல உபத்திரவுகளும் கஷ்டங்களும் எதிர்ப்புகளும் போராட்டங்களும் ஏற்பட்டது உண்டு. ஆனாலும் நம்முடைய தேவன் பெரிய தேவன். ஆமா, அவர்களுக்கு வழியை திறந்தார். பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு எப்படி போகணுமோ அதற்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர் செய்கிறார். ஆமென். தடைகள் நிறைய இருந்தது, எதிர்த்து ராஜாக்கள் நிறைய எதிர்த்தார்கள், போராட்டத்தில் நின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் ஜனத்துக்கு வெற்றியவே கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது என்ன பண்ணாரு இந்த ராஜா? 6வது வசனத்தை வாசி பாருங்க. வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். அவர் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். அவர் எகிப்திலே மனுஷருடைய தலைப்பிள்ளைகளையும் மிருகத்தின் தலையீற்றுகளையும் அடித்தார். பாருங்க, தன்னுடைய ஜனத்துக்கு வழியை ஆயத்தப்படுத்தத்தக்கதாக, தன்னுடைய ஜனத்தை ஆசீர்விக்கத்தக்கதாக, வளர்ச்சியடை செய்யத்தக்கதாக அவர் அந்த நாட்கள் இருந்து எல்லா தலைச்சர்களை அழிக்கிறார். எகிப்தில் இருக்கிற பெரிய பெரிய எதிர்ப்பு எதிர்ப்பால காரியத்தை அழிக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, எகிப்து தேசமே, உன் நடுவில் பார்வோன் மேலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அந்த இஸ்ரவேல் ஜனத்தை விடுதலையாக்கத்தக்கதாக எகிப்திலே தேவனாகிய கர்த்தர் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என்ன அற்புத அடையாளம் செஞ்சாரு தெரியுமா? சங்கீதம் 105:26 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். தம்முடைய தாசனாகிய மோசேயையும் தாம் தெரிந்து கொண்ட ஆரோனையும் அனுப்பினார் அனுப்பினார். இவர்கள் அவர்களுக்குள் அவருடைய அடையாளங்களையும் அடையாளங்களையும் காமின் தேசத்திலே அற்புதங்களையும் செய்தார்கள் செய்தார்கள். அவர் இருளை அனுப்பி என்ன அனுப்புறாரு? இப்ப இருளு மற்ற இடி மின்னல் காத்து எல்லாமே யாற்று இருக்குது. யாற்று இருக்குது. ஆமா, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு கல்லு மலை வந்து தெரியுமா? வாசித்து இருக்கீங்களா? கல்லு மலை வந்ததா வானத்திலிருந்து வாசிச்சிருக்கீங்களா? நீங்க எண்ணாகமா அந்த இதெல்லாம் பார்க்கும்போது வானத்திலிருந்து கல்லு மலையெல்லாம் தண்ணி எல்லாம் அங்க வச்சிருக்கிறாரு. ஆமென். அவர் அவசரத்துல எப்ப நம்ம கீழ்ப்படியாம இருக்கிறோமோ அப்ப அதை உபயோகப்படுத்துவாரு. நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்து வந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. பனி, அதுக்கு வேண்டிய என்னென்ன எதிர்ப்புகள் எல்லாம் பாருங்க. அந்த நாட்களை அவங்களை விடுதலை ஆக்குறதுக்காக அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார். அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பார் இல்லை. அவர்களுடைய தண்ணீர்களை ரத்தமாக மாற்றி. என்னவா மாத்திட்டாரு? நீங்க என்னங்க தண்ணீர் ரத்தம் மாத்திருக்கீங்களா? அவர்களுடைய மச்சங்களை சாக பண்ணினார். எல்லாத்தையும் செத்து போக பண்ணிட்டார் பாத்தீங்களா? ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவர்களுடைய தேசம் தவளைகளை திரளாய் பிறப்பித்தது. அவர்களுடைய ராஜாக்களின் அறை வீடுகளிலும் அவைகள் வந்தது. பாருங்க, எல்லாம் உலகம் இப்ப மெட்ராஸ் முழுவதும் தவளையா இருந்தா என்ன பண்ணுவீங்க? முழுவதுமே கால் வைக்கிறது கூட இடமில்லாம எல்லா பக்கமும் தவளையா இருந்தா எப்படி போவீங்க? அடுத்து என்ன சொல்றாரு? அவர் கட்டளையிட அவர்களுடைய எல்லைகளில் எங்கும் வண்டுகளும் பேன்களும் வந்தது. எல்லா ஆற்று வரைக்கும் வந்துருவான், மேல மேடை வரைக்கும் வந்து ராஜாக்கள் இருக்கிற எல்லா இடத்துக்கும் வந்துருவான். ஆமா, எல்லாம் அப்படி மூடி போச்சு. அவர்களுடைய மழைகளை கல்மழையாக்கி, கல்மழையாக்கி அவர்களுடைய தேசத்திலே ஜுவாலிக்கிற அக்னியை வரப்பண்ணினார். அவர்களுடைய திராட்சை செடிகளையும் அத்தி மரங்களும் அழித்து அவர்களுடைய எல்லைகளில் உள்ள மரங்களையும் முறித்தார். அவர் கட்டளையிட எண்ணி முடியாத வெட்டு கிளிகளும் பச்சை புழுக்களும் வந்து அவர்களுடைய தேசத்தில் உள்ள சகல பூண்டுகளையும் அரித்து. இப்படிப்பட்டதான சாபக்காடு எல்லாவற்றையும் அனுப்பி ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பாதுகாத்தார், வழி நடத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, நாம் அப்படித்தான் கர்த்தரை விசுவாசிக்கும் போது, கர்த்தரை நம்பும் போது, அவர் தான் என்ன தேவனாயிருக்கிறார் அப்படி நாமத்தை நம்ம நம்பும் போது விசுவாசிக்கும் போது நமக்காக யாவற்றையும் செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அதே சங்கீதத்தில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அது 8வது வசனம் வாசிங்க. தேசமே, எகிப்து தேசமே, எகிப்து தேசமே, உன் நடுவில் பார்வோன் மேலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார். அவர் அநேகம் ஜாதிகளை அடித்து பலத்த ராஜாக்களை கொன்று, எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும், பாசானின் ராஜாவாகிய ஓகையும், கானானின் சகல ராஜ்யங்களையும் அடித்து அழித்து அவர்கள் தேசத்தை, அவர்கள் தேசத்தை நம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். தம்முடைய ஜனத்துக்கு சுதந்திரமாக எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த சுதந்திரத்தை தான் நம்ம பாதுகாத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், ஜெயம், வெற்றி, வாக்குத்தத்தங்கள், வசனங்கள், நமக்காக என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் சுதந்திரமாக பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, இந்த உலக தேசம் முழுவதுமே வானம் பூமி சமுத்திரம் எல்லாவற்றையும் ஆண்டவர் உருவாக்கி அதுக்கு பெயர் வைத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை நம்ம பேர் எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகள். ஆமா. ஆகவே கீழே வாசி பாருங்க. அவர்கள் கர்த்தாவே உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தாவே உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். ஹல்லேலூயா. ஆமா, தமக்கென்று வேலை செய்யறவர்களுக்கு தனி மதிப்பு. ஆமென். அப்படி வேலையை நம்ம செய்யறதுக்கு நம்ம நாம கத்திருக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்முடைய வேலையை நான் செய்வேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய வேலையை நான் செய்வேன் விரும்புறீங்க? ஆமென். நம்ம அவருக்கு சாட்சியா இருக்கணும். அவர் சொல்ற காரியத்துக்கு கீழ்ப்படணும், வசனத்துக்கு கீழ்ப்படணும், வார்த்தைக்கு கீழ்ப்படணும், பரிசுத்தாவிற்கு கீழ்ப்படணும், போதர்களுக்கு கீழ்ப்படணும், சட்ட திட்டங்கள், உலக சட்டத்துக்கு இல்ல, ஆண்டவர் என்ன சட்டம் கொடுக்கிறாரோ, நியமம் கொடுக்கிறாரோ, அதற்கு நாம கீழ்ப்படணும். அதில் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா.
நம்ம வேதத்துக்கு கீழ்படிய 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 நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். சுதந்திரத்தை கொடுக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, கீழ வாசி பாருங்க. அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமா இருக்கிறது. நாம விக்கிரகத்தை நம்பி இருந்தோம் அந்த காலத்துல. அச்சிக்கப்படாத முன்னால விக்கிரக கோட்டையில விக்கிரகத்துல அங்கே தூங்க ஆரம்பிச்சோம். கோயிலுக்குல தூங்குவாங்க சில ஆட்கள். ஆமா, அது பேய் பிசாசு பிடிச்சி பருவிலிருந்து நம்ம பாட்டு பாடும்போது ஆடுங்க சில நேரத்தில். அது விக்கிரகம், அது பொண்ணுனாலும் வெளியே செய்திருக்கோம். ஆனா விக்கிரகம், அது விக்கிரக கோட்டை. நம்ம அதை விட்டு ஆண்டவர் அகற்றுகிறார். அல்லேலூயா. நாம் அதுக்கு போய் அதை மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பெரிய பெரிய உத்தியோகம் போய் பார்த்தீங்கன்னா போகும்போது வரும்போது அப்படியே இப்படி 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 பண்ணிட்டு போறாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு கடைகள்லையும் அதை வச்சிருக்கிறாங்க விற்கிறத. ஒவ்வொரு செக்ரட்டரியேட்டில் உள்ள எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அந்த காலத்தில் சர்ச்சு கட்டியிருந்தாங்க, அதுக்கு பக்கத்தில் இதையும் சேர்த்து கட்டிப்பான். பார்த்துருக்கலாம், ஒவ்வொரு அலுவலகத்திலும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கம்பெனிலையும் அந்த விக்கிரகத்தை அப்படியே வச்சிருக்கிறாங்க. ஜனங்கள் விக்கிரகத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்க எத்தனை யாராவது விக்கிரகத்தை நம்புறீங்களா? யாராவது விக்கிரகத்தை நம்புறீங்களா? அது பேசாது, அது நடக்காது, அது எதுவுமே இயக்காது. ஏதாவது கேட்டுங்களை சொல்லுமா, பதில் சொல்லுமா? இவங்களே பேசி இவங்களே பதில் சொல்லிச்சு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது பேசாது. ஏன்னா வேதம் என்ன சொல்றாக்க, அவங்க அதே போல இருக்காங்களா? வாசிக்க 17:18, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுடைய வாயிலே சுவாசமும் இல்லை, அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர் யாவரும் அவைகளை போல் இருக்கிறார்கள். அப்படியே தான் இருக்கிறாங்க, மாற்றம் இல்லை. பார்த்தீங்களா? அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் இசைக்கா காலத்திலே அந்த விக்கிரக கோட்டையில் ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு, உடைச்சிட்டாங்க. விக்கிரக கோட்டையில் உடைச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் சில ஜனங்கள் அதை பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள், அதை மதிக்கிறார்கள், அதை போய் தாழ விழுந்து பணிகிறார்கள். பாருங்க எவ்வளவு கஷ்டமான சூழலை அவளை உண்டு பண்ணுகிறவள் அதே போல் இருக்கிறாங்களாம். ஆமே அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில விக்கிரகம் இருக்கக்கூடாது. இப்ப ஒரு தும்பிக்கையோட ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறந்துருவீங்க, அந்த குடும்பத்தில் சமாதானமா இருப்பாங்களா? எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆறுவர்களோட பிறந்தாலே என்ன பண்றாங்க, ஐயா அது எப்படியாவது கட் பண்ணிருங்க ஆஸ்பத்திரியில் சொல்லி என்ன பண்றாங்க, அந்த சிப்பவே கட் பண்ணிட்டா தான் இல்லை பெருசான ஆறுவர்காரன்னு சொல்லுவாங்க, பேரெல்லாம் விட்டுருவாங்க இல்லையா. ஆனா ஒரு தும்பிக்கையோட ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா, நம்ம வீட்டில் குழந்தை நம்ம சாமி சாமி தானே பிறந்திருக்கு, ஏன் சந்தோஷம் இல்லை? ஏன் பட்டாசம் கொடுக்கல? ஏன் பாரமாக இருக்கிறோம்? ஏன் வேதனையாக இருக்கிறோம்? ஏன்னா மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படி தான் இருக்கணும். அல்லேலூயா. நாமோ ஆண்டவருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பயந்துட்டீங்களா? அல்லேலூயா. ஆமாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது வேதத்தில் எழுதியிருக்கதான் நம்ம சொல்கிறோம். சரி, ரொம்ப பயந்துருவாங்க, அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு சொல்றக்கார் ஆண்டவர் சொல்கிறாரு, விக்கிரக வழிபாடு உனக்கு வேண்டாம். ஆமே அல்லேலூயா. ஆமாம், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம தாத்தா மாரெலாம் சாமி ஆடிட்டு வருவாங்க, பந்தத்தவே கடிச்சு துப்பிடுவாங்க. பார்த்துருக்கலாம். அது அது என்ன ஆவின்னு தெரியுது உங்களுக்கு? பிசாசுடைய ஆவி. ஆமாம், அதை வழிபட்டுக்கிட்டு இருப்பாங்க. நாம் ரொம்ப கவனமாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லையே இல்லையே, பயந்துட்டீங்களே நேரு, உங்கள் முகத்தப்பா பயமாக இருக்குதே? இல்லை இல்லை, ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது நமக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம எல்லாரும் we have only one father in heaven. நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா தான் பரலோகத்தில் இருக்கிறாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, நம்ம ஆண் நம்ம பிதாவை விட்டு தூரம் போயிட்டாங்க, கெட்ட காலம் போயிட்ட பாருங்க, அது மாதிரி போயிட்டாங்க. ஆகவே நம்ம கர்த்தர் தனியே பிரித்து எடுத்திருக்கிறார். we are separators. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம தனியே பிரித்து எடுத்திருக்கிறார். ஆமென். அப்படி நாமத்தை போட்டிருக்கிறாரு. சைக்கிள் செஞ்சி வரைக்கும் சைக்கிளில் போயிட்டு வருவோம். ஆமே. போகும்போது வரும்போது என்ன பண்ண தெரியுமா, வேற ஒன்றும் இல்லை, ஸ்தோத்திரம் தான். பிரைஸ் லார்ட். எங்கே பிரைஸ் லார்ட் வரல? ஆமென். நமக்கு அந்த மாதிரி சான்ஸ் இல்லையே, நினைக்கக்கூடாது, வரும். ஆமே.
ஆமா கர்த்தருக்காக நம்ம நடக்கணும் கர்த்தருக்காக பேசணும் கர்த்தருக்காக நிக்கணும் சாட்சியா இருக்கணும் ஆமென் இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் லேவி குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் ஆமென் எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சீயோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமென் ஹல்லேலூயா நம்மெல்லாம் கர்த்தரை நம்புகிறோம் we must trust in god hallelujah ஆண்டவரை நம்புகிறோம்னு சொல்லும்போது கடைசி வரைக்கும் நாம கர்த்தரை விட்டுவே கூடாது விட்டு விலகவே கூடாது நமக்காகத்தான் பெரிய பெரிய சுதந்திரம் 12வது வசனம் அதுலயே அவர்கள் தேசத்தை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுத்தார் ஆமென் hallelujah hallelujah ஆண்டவரே நமக்கு சுதந்திரவாளியா மாறிட்டார் இந்த உலகத்துல எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நமக்காக ஆயத்தப்படுத்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமா வேதம் சொல்லுது நீ கால் வைக்கிற தேசத்தை உனக்கு சொந்தமாய் தருவே அல்லேலூயா கட்டாத வீட்டில் குடி யாராவது கட்டி வச்சுப்பாங்களா நம்ம குடி இருக்கிறதுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட சுதந்திரத்தெல்லாம் வைத்திருக்கார் பாருங்க ஆமா பெரிய பெரிய ஆசீர்வாதம் ஆகவே நம்ம அதை நினைத்து நினைத்து கத்திர சோத்திருக்கணும் கத்திர கொடுத்த சுதந்திரத்துக்காய் கத்திருக்கு சோத்திரம் அல்லேலூயா கர்த்தர் நமக்கு சுதந்திரம் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறாரு நம்ம எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை காசை பற்றி பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அல்லேலூயா அல்லேலூயா எல்லாம் நமக்காகத்தான் வச்சிருக்கிறாரு வேதத்தில் நம்ம அதாவது பத்திரம் நம்ம நம்ம பேரில் இருக்கு எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க நம்ம பேரில் பத்திரம் தான் ஏதாவது பயப்படணுமா கவலைப்படணுமா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அல்லேலூயா ஆமாம் யாராவது பார்த்தீங்கன்னா யாராவது கட்டடம் கட்டிக்கிட்டானா இந்த கட்டடம் நமக்கு தாயா அல்லேலூயா எங்க அல்லேலூயா வரல இந்த பெரம்பூரே எங்களுக்கு தான் சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா மவுண்ட் ரோட்ல கட்டியிருக்க எல்லா பில்டிங் எங்களுக்கு தான் அல்லேலூயா சென்னமா பட்டணத்தை கத்தர் எங்களுக்கு கொடுக்க போகிறார் அல்லேலூயா இந்தியாவை எங்களுக்காக கொடுக்க போகிறார் அல்லேலூயா நாம தான் சுதந்திரவாதிகள் நாம சுதந்திரிச்சுக்கணும் இன்ஹெரிட் வாசிக்கு ஒரே ஒரு வசனம் உபாகமம் 11வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்க நீங்கள் சுதந்திரிக்கிற போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும் படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீங்கள் நீடித்து வாழும் படிக்கும் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கை கொள்வீர்களாக இதெல்லாமே நமக்குத்தான் எழுதி வச்சிருக்காரு நமக்குத்தான் கொடுத்திருக்கிறாரு நான் வாடகை கொடுக்க கஷ்டமா இருக்கேன் கவலைப்படாதீங்க இன்னைக்கு வாடகை கொடுத்துட்டு இருக்கலாம் பரவாயில்ல ஆனா எல்லாமே நமக்கு தான் ஆண்டவர் எடுத்து வச்சிருக்காரு கட்டி வச்சிருக்காரு பிரைஸ் லார்ட் ஹல்லேலூயா நீங்க ஸ்தோத்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும் ஆமே ஹல்லேலூயா ஒரு கிராமத்துல போய் பாட்டு பாடி ஜெபம் பண்றீங்க அந்த 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 கிராமத்தை நீங்க சுதந்திரிக்கிறீங்க ஆமே ஒரு வீட்டுல போய் ஜெபம் பண்றீங்க அந்த வீட்டை நீங்க பிடிச்சுக்கிறீங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமா அப்ப விசுவாசம் எப்படி வருதுனாக்க நீங்க வீட்டுக்குள்ளே இருந்தா விசுவாசம் இல்லை நீங்க புறப்பட்டு போறதுலாம் விசுவாசம் இருக்கு அல்லேலூயா அது பெற்றுக்கொள்ளணும் சுதந்திரத்து கொள்ளணும் ஆமா ஆண்டவர் எங்களுக்காகத்தான் எல்லாம் கட்டி வச்சிருக்காரு ஐயா எங்க பேர் தான் பத்திரத்தில் இருக்கு ஆமே அல்லேலூயா ஆமா விசுவாசிக்கிறதுனால நடக்கும் அடையாளங்கள் அதே சமயத்தில் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கூடும் அல்லேலூயா அதனாலதான் ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொன்னாரு நீ வடக்க தெற்க மேற்க கிழக்க இந்த திசைக்கு நீ போ எங்கெல்லாம் உன் கால் படுதோ அதெல்லாம் உனக்குன்னாரு பிரைஸ் லார்ட் ஹல்லேலூயா ஆமா அப்போ நம்ம நடக்கிறதுலாம் இருக்கு நம்ம சுதந்திரிக்கிறதா இருக்கு விசுவாசத்துல தான் இருக்கு நம்பிக்கையில தான் இருக்குது ஹல்லேலூயா ஆமா நம்ம எதிர்பாராதெல்லாம் கத்து நம்ம அமோகமாக ஆசீர்வார் வழி நடத்துவார் ஏன்னா நமக்கு நம்ம தான் சுதந்திரவாதிகள் ஆமே பரலோகத்தையும் நமக்கு தான் எழுதி வச்சிருக்கிறாரு பூமியை நமக்கு தான் எழுதி வச்சிருக்கிறாரு ஆனால் இதை குறித்து இருக்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஹல்லேலூயா ஆமா we must take the step of faith and possess what god has promised you உங்களுக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தை பண்ணிருக்காரோ அதை கெட்டியா பிடிச்சிட்டு நடங்க சோத்திரம் பண்ணிக்கொண்டே நடங்க உங்களுக்கு தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேங்க்யூ காட் பிளஸ் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் இருக்கிறார் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில்
नावे आशीर्वदी।